வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நடந்த டிஎன்டிஇடி தேர்வுக்கான சோசியல் சயின்ஸுக்கான 60 ஒன்வேர்டு வந்து இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையை பார்த்து அப்படியே குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதேனும் பிழை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அடுத்து பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் 1 வீக்கில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த ஆன்சர் கீ வந்து போட்டுருவாங்க, அதுவும் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே, அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 3, ஆப்ஷன் சி. 92 வந்து கீழ்கண்ட மீன் பிடித்தளங்களில் எது ஒன்று அட்லாண்டிக் கடலில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரீட் திட்டு, ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளில் ஏவை சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அடியடுக்கு மிகவும் அடர்த்தியானது. 2 வந்து படையடுக்கு 50 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ளது, ஆப்ஷன் சி அப்படியே குறிச்சுக்கோங்க. அடுத்து 94 பார்த்தோம்னா பொறுத்துகை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுத்துகைக்கு வந்து ஆப்ஷன் பி, சங்கு அப்படிங்கிறது வந்து நாகேஸ்வர், பைடூரியம் வந்து சார்டுகைன்னு வரும், கார்டிலியன்றது வந்து 4வது லோத்தல் வரும், செம்பு வந்து ராஜஸ்தானில், அந்த செம்பு ராஜஸ்தான்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சினாலே முதல் 2 ஆப்ஷன்றதை கணக்கு பண்ணி அடிச்சிடலாம். அடுத்து 95 பார்த்தோம்னா 21 டிகிரி செல்சியஸ் வரும், 96 வந்து ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நிஸ்கா அப்படிங்கிற 2வது ஆப்ஷனுக்கு 4வது வந்து தங்கம் வெள்ளி அணிகலன் செய்வியா, அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது 2ல் 1 கரெக்டாக அடிச்சிருக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 97 புவியில் முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை வந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து சொன்னார். அடுத்து உலகின் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 15வது நாடு அப்படின்னு பார்த்தோம்னா 14வது நாடு வந்து இந்தியா. தென் பெருங்கடலில் ஆழமான அகழி அப்படின்னு பார்த்தோம்னா தென் சாண்ட்விச் அகழி தான் ஆழமான அகழி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது சமநோக்கு வளைகோட்டின் பண்பு கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா 2 சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றையொன்று வெட்டுக்கொள்ளும் அப்படிங்கிறது சரியான விடை, ஆனால் அது குறியாமல் இருக்குது. தேவை விதியின் விதிவிலக்கை விளக்க சர் ராபர்ட் கிளைம் டேஸ் பண்டத்தை பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்நிலை பண்டத்தை பயன்படுத்தியுள்ளார். வருமான வரி கணக்கீட்டின் போது சம்பளத்திலிருந்து வருமானம் டேஸ் பிரிவின் கீழ் வருகிறதுனா பிரிவு 56 முதல் 59, ஆப்ஷன் ஏ. அடுத்து 109 கீழ்கண்டானவற்றுள் எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டையாட்சி முறையை வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்தார், அது ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தது, அது முதல் ஆப்ஷனே தவறானது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், ஆப்ஷன் பி. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் டயஸ் வேலையின்மை சிக்கலை தீர்ப்பதற்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி தான் அதை அமைச்சார். அடுத்து வந்து 106 கீழ்கண்டனவற்றுள் எக்காரணத்திற்காக நமது அரசியலமைப்பு தோற்றுவித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 அம்முறையீடான பரிச்சயம், அதிக பொறுப்புணர்வு, அதிகார பிரிவினை, இது மூன்றின் காரணமாக தான் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்து 107 மாண்டி வீடியோ எனும் நகரில் அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1934. இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து ஜூலை 1, 2017, ஆப்ஷன் சி. 1929 சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் எஸ் சத்யமூர்த்தி, அந்த தலைமை தாங்கியதன் காரணமாக தான் காமராஜருக்கு பயிற்சியம் ஏற்றப்பட்டது. அந்த எஸ் சத்யமூர்த்தியின் தான் காமராஜரை முதல் முதல்ல வந்து அந்த ஒரு பதவி கொடுத்தாரு 1937. அடுத்து இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2004, அந்த 2004 சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெயர் சூட்டும் வழக்கமே வந்தது. யாங் கூப்கானுக்கும் லிட்டனுக்கும் இடையே முடிந்த உடன்படிக்கையின் பெயர் வந்து கண்டமக் உடன்படிக்கை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 112 முகமது பின் காசிம் நகரத்தை தங்க நகரம் என்று அழைத்தனா முல்தான் நகரத்தை வந்து அவர் தங்க நகரம்னு சொன்னார். அடுத்து 113 பின்வருவனவற்றில் எந்த முறையில் குறைந்தபட்ச பண பரிமாற்றம் 2 லட்சம் என கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், ஆப்ஷன் பி. அடுத்து 114 வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய்வு சட்டம் அப்படிங்கிறது வந்து 2010, அந்த 2010 கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சிங்கிறத நீங்கள் கரெக்டாக குறிச்சிடலாம், ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது வந்து கீழ்வரும் டெல்லி சுல்தான்களில் குதுப்பினாரை பழுதுபார்த்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, அந்த 3வது வந்து பெரோஸ் துக்ளக்கும் இப்ராஹிம் லோடியும் புதுப்பிச்சாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக, அதுக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஹெரோ கிளிபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து எகிப்து அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா ஆப்ஷன் சி கரெக்டாக குறிச்சிடலாம். அடுத்து வந்து 117 இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் எது என்பதை ஆய்வு செய்து சரிபார்க்க தேவைப்படுவது, ஆப்ஷன் டி நுகர்வு மாற்றம் பை வருமான மாற்றம்.
அடுத்து வந்து கீழ்கண்ட முறைகளில் எது நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறை அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா செலவின முறை வந்து அது வருமானத்தை கணக்கிடும் முறை கிடையாது. அடுத்தது கீழ்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 4 ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சமண பாரம்பரியத்தின்படி சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ரிஷபர் கிடையாது. அடுத்தது வந்து ஆப்ஷன் 4 ஆச்சரங்க சூத்திரம் சூத்திரம் அந்த சூத்திரங்கள் வந்து தொடக்க கால சமண நூல்கள்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து எந்த இணை சரியாக பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி 1290 முதல் 1296 அது தவறானது, அதனால் அது ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்த்தோம்னா 121 மார்ச் 15 தான் உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படக்கூடியது, ஆப்ஷன் ஏ. 122 ஹண்டர் குழு வந்து 3வது ரிப்பன் பிரபு தான் ஆரம்பித்தார், அந்த 3வது கரெக்டாக இருக்கிறதுனா 1 3 அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கூரியவடி டெல்டாங்கிறது கங்கை நதி, அது வந்து தவறான இணை, ஆப்ஷன் சி. கீழ்காணும் வம்சங்களை காலமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு யார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது தான் சையது வம்சம், அதனால் ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. 125 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1920 வந்து நடந்ததுன்னு சொல்கிறாங்க, புதிய படத்திட்டம் 9th ஃபஸ்ட் டைமில் இருக்குது. கீழ்கண்டனவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க, அவந்தி அப்படின்னு பார்த்தோம்னா 3வது அரச தூதுவர்கள் அப்படிங்கிறது வரும், ஆப்ஷன் 3 வந்து இருக்கிறது, ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்னா சனி கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும், சனி வியாழன் ரெண்டுமே வாய்க்கோள்கள், அதில் சனியால் வந்து தண்ணீரில் மிதக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து 128 இஸ்ரேல் வந்து 4 பண்டஸ்டாக் அப்படிங்கிறது வரும், 4வது இருக்கக்கூடியது அந்த ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து இந்தியாவின் எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1960. கீழ்கண்டவன்றை பொறுத்து கொடுத்துருக்காங்க, ஹைக்ளோஸ் அப்படிங்கிறது வந்து 1 சீன தத்துவஞானி, அந்த 1 2 3 4ங்கிறது 4 வரிசையாக பொருந்திருக்கு, அதனால் முதல் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வந்து 131 பகுதி 5 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறியதுன்னா பகுதி 15 முதல் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. 132 குறியீடுகளை பயன்படுத்தி பட்டியல் ஒன்றை பட்டியலிடனுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி சரியான விடை. மழைப்பொழிவு வந்து நீர்த்துளியின் விட்டம் 0.5 இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா கல்மலைங்கிறது 5 மில்லிமீட்டர், இது ரெண்டுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கரெக்டாக குறிச்சிருப்பீங்க, ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. 133 பார்த்தோம்னா எலிபண்டா குகை வந்து மகாராஷ்டிரம், அது வந்து தவறான தேர்வுக்குரியது. அடுத்து 134 பின்வரும் குறியீட்டு பயன்படுத்தி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வெள்ளி அப்படிங்கிறது வந்து விடிவெள்ளிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 அதை எல்லாமே கரெக்டாக வரனால ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. அடுத்தது பார்த்தோம்னா 135 பின்வரும் கூற்றுகளில் பவளப்பாறைகள் சார்ந்தது எது எவை சரி அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, ஆப்ஷன் பி குறிச்சிருக்கேன், ஆப்ஷன் பி 1 2 மட்டும் சரின்னு குறிச்சிருக்கு. அடுத்து 136 பூனா சர்வஜன சபை வந்து 1870 அது மட்டும்தான் கரெக்டாக பொருந்திருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட நாள் வந்து 1929 டிசம்பர் 31 வந்து முதல் முதலாக ஏற்றினாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் ரோமானிய நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டதுனா பூம்புகார் நகரில் கூடிய எடுக்கப்பட்டது, ஆப்ஷன் சி. 139 நார்மன் மையர்ஸ் அப்படிங்கிறது சரியான விடை, உயரின பன்மை வள மையங்கள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வந்து நார்மன் மையர்ஸ் தான் உருவாக்குனார், ஆப்ஷன் சி. சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணக்கோளம், ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் முதல் முதலாக மகளிர் சுய உதவிக்குழு ஏற்படுத்தின தர்மபுரியில் ஏற்படுத்தினாங்க. 142 சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு பெற்ற பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. 143 வந்து ஹரப்பாக்கு வந்து செபுன்னு சொல்லுவாங்க, மொகஞ்சதரோ வந்து நடன்மாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்டது, கலிபங்கன் அப்படிங்கிறது வந்து உழு நிலங்கள், அதனால் ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது பிரிவு குடியரசுத் தலைவர் பதவிக்கு வழி செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா 63 ஆப்ஷன் பி. 145 வந்து அல் பெருனி அப்படிங்கிறது வந்து 4 வரும், தாரிக் இ அப்படிங்கிறது வரனால ஆப்ஷன் 4 இருக்கிறது, டி மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து 146 தவறான இணையை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க, 1 2 மட்டும்தான் தவறான இணை, அதாவது வந்து கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு வந்து பல்லாவரம் கிடையாது, அந்த முதலுது தப்புன்னே அந்த 1 வர்றது வந்து 1 2 அந்த 1 2 நம்ம அடிச்சிடலாம், ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து 147 கபட சராகா அப்படிங்கிறது வந்து பாலைவனம் பொருத்தமற்றது, ஆப்ஷன் டி.
148 வந்து 3 ஜேஎம் கீன்ஸ் வந்து அவர்கள் நீர்மை விருப்பத்திற்கான டயஸ் காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி தேசிய தலைநகர் நிலையை பெற்றது அரசியலமைப்பு டேசாவது சட்டத்தின்படினா 69வது சட்டம் ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. 150 வந்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் சரியானது அல்ல. இந்தியாவின் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரி வந்து குத்புதீன் நைபக் சொல்லியிருக்காங்க அது வந்து தப்பு. திவான் இ அமிஹோகி வேளாண்மை துறைக்கான தனித்துறையை சுல்தான் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது ரெண்டு, அது ரெண்டு மட்டும் சரியானது அல்லன்றது சரியான விடை. இதில் பெரும்பாலும் கரெக்டாக தான் குறிச்சிருக்கேன், ஒரு சிலது தவறாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக்கில் வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.